දෙවනුවට මෙම අල්කුර්ආනයේ එලි දැක්වීමේ මෙම වැඩසටහනේ ඔබ ඇමතීම සඳහා මම ඉතාම ආදරයෙන් ගෞරවයෙන් ඇරයුම් කරනවා නීතිඥ සහෝදරි නුස්රා මහත්මියට. බිස්මිල්ලාහිර් රහ්මානිර් රහීම්. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த நிகழ்வில் நான் பார்ட்டிசிபேட் பங்கு பெறுறதில் அல்லாஹ்க்கு நன்றி சொல்கிறேன். என்னென்னு கேட்டால், ஃபஸ்ட் எடிஷன் இந்த குர்ஆனிட முதலாவது பிரதி வெளியீடு வந்து 2015 சுகததாச ஸ்டேடியமில் மிகவும் பிரமாண்டமாக நடைபெற்றுச்சு. அதுக்கு பிறகு அதை திரும்ப இன்னொரு பப்ளிகேஷன் ஒன்று போடணுமென்று நிறைய முயற்சிகள் செஞ்சாலும் நாட்டில் ஏற்பட்ட தொடர்ச்சியான குழப்பங்கள் காரணமாக, அதாவது முஸ்லீம்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக அலுத்கம பிரச்சனையாக இருக்கட்டும், திகன பிரச்சனையாக இருக்கட்டும், 21 அதாவது ஈஸ்டர் அட்டாக்டாக இருக்கட்டும், தொடர்ச்சியான பிரச்சனைகள் காரணமாக வந்து எங்களுக்கு இந்த குர்ஆனை வந்து வெளியிடுறதில் சிக்கல்கள் ஏற்பட்டு கொண்டே இருந்தது. அது தவிர ஃபைனான்ஷியல் இஷ்யூவும் நிறைய இருந்தது என்றது வந்து உண்மை. நிறைய ஹெல்ப் பண்ணுறாக்களும் ஹெல்ப் பண்ணாமல் விட்டாங்க. ஏன்னென்று கேட்டால், அந்த பிரச்சனைக்குள்ளே நாங்களும் போயிட்டு மாட்டிக்கொள்ளணுமா என்ற ஒரு பயத்தில். ஆனால் அல்ஹம்துலில்லா, அதையெல்லாம் தாண்டி சிறப்பாக அல்லாஹ்வோட உதவியால் இன்றைக்கு நாங்கள் இந்த செகண்ட் பப்ளிகேஷனை வெளியிடுறதில் பங்கு பெற்றது வந்து பெரிய ஒரு சாதனை. அதாவது இந்த காலகட்டத்தில் அது ஒரு பெரிய ஒரு சாதனையாக தான் நான் நினைக்கிறேன். இதில் முதலாவது வந்து தடைகள், அதாவது அமைப்பை தடை செஞ்சது மட்டும் இல்லாமல் இஸ்லாமிய புத்தகங்களை வெளியிலிருந்து ஸ்ரீலங்காக்குள்ளே கொண்டு வரதுக்கான ஒரு தடை ஒன்று போடப்பட்டிருந்துச்சு. அது தௌஹீத் புத்தகங்கள் மட்டும் இல்லை, அந்த வஹாபிய புத்தகங்கள் மட்டும் இல்லாமல் எந்த இஸ்லாமிய புத்தகமாக இருந்தாலும் அதை வந்து ஸ்ரீலங்கா உள்ளுக்கு கொண்டு வரது என்று சொன்னால் ஒரு பெரிய ஒரு போராட்டம். டிஃபென்ஸில் கிளியரன்ஸ் எடுக்கணும், அது மாதிரி இல்லாமல் எத்தனையோ இடத்துல கிளியரன்ஸ் எடுத்து அது சரியாக வந்தால் தான் அந்த ஒரு புத்தகத்தை கொண்டு வரக்கூடியது இருந்துச்சு. அப்படி இருக்கிற நேரம் இப்போ அண்மையில் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, விஜயதாச ராஜபக்ச நீதி அமைச்சர் என்ன சொன்னார், திடீரென்று யார் இந்த வஹாபிய புத்தகங்களை வந்து ஸ்ரீலங்காவுக்கு கொண்டு வரத்துக்கு தடை விதிக்க சொன்னது என்றதை வெளியிட்டார். அப்போ எல்லாமே எங்களுக்குள்ளே தான் இருக்குது, முஸ்லீம்களுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. ஒருத்தர் முன்னேற என்று சொன்னால் அவங்களை எங்கே தட்டி விடலும் என்று பார்க்கறதுல முக்கியமான ஆக்கள் தான் அப்படியான ஒரு வேலையை செஞ்சாங்க. ஆனால் அல்லாஹ்வோட ஏற்பாடால் எவ்வளோ சிரமங்களுக்கு மத்தியில் வந்து இந்த குர்ஆன் பிரதிகள் வந்து வெளியிடப்பட்டிருக்குது. காலத்துக்கு தேவையான ஒன்று தான். என்னென்னு கேட்டால், எங்களோட சிங்கள லாயர் மாதிரி சீனியர் லாயர், இன்றைக்கு நான் அவருக்கு இன்விடேஷன் கொடுத்தேன், அந்த இன்விடேஷன் கொடுக்குற கேப் கொஞ்சம் லேட் ஆகிட்டு அவர் கண்டியில் இருக்கிறே வந்து கொலையலா. ஆனால் அவருக்கு ஒரு குர்ஆன் ஒன்று கேட்டு ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தார். நிறைய பேர் கேட்குறாங்க எங்களுக்கு சிங்கள குர்ஆன் டிரான்ஸ்லேஷன் ஒன்று கிடைக்குமான்னு சொல்லி. இப்போ எத்தனையோ அமைப்புகள்கிட்ட குர்ஆன் டிரான்ஸ்லேஷன் இருந்தாலும் எங்களுக்கு வந்து விளங்கக்கூடிய மாதிரி, ஈஸியாக அக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி, தெளிவுகளை பெறக்கூடிய மாதிரி இருக்கிற ஒரு குர்ஆனை இன்னொரு ஆளுக்கு கொடுத்தா தான் அதில் அவங்களும் பயன்பெறுவாங்க. சிங்களம் என்றாலும் விளங்கக்கூடிய பாசையில் இருக்கணும். அது விளங்காமல் ஏதோ ஆதிகாலத்தில் இருக்கிற சிங்கள வேர்ட்ஸை போட்டு டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருந்தா அப்படியே மூடி வச்சா அப்படியே வருஷக்காலம் அப்படியே இருக்கும் அந்த குர்ஆன். அதனால் பிரயோசனப்படக்கூடிய மாதிரி குர்ஆனை வெளியிட்டு ஏனைய ஆக்களுக்கும் அதை கொடுத்து அவங்களும் அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட இந்த குர்ஆனில் இருந்து அருள்வளம் பெற்றுக்கொள்கிறதுக்கு நாங்கள் பங்குதாரராக இருக்கணுமென்றதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால் இன்ஷா அல்லாஹ் உங்களால் முடிஞ்ச, அதாவது நீங்கள் மட்டும் இல்லை, உங்களோட ஊரில் உங்களோட சகோதரர்கள் எல்லோரும் இருப்பீங்க, முடிஞ்ச ரீதியில் இதை மாற்று மதத்தினருக்கு போயிட்டு சேர்றதுக்கு எல்லாரும் ஒத்துழைப்பாக வழங்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். குர்ஆன் சம்பந்தமாக மிக ஒரு தெளிவான, காலத்திற்கு தேவையான சில செய்திகளை சொன்ன சட்டத்தரணி சகோதரி நுஸ்ரா அவர்களுக்கு ஜசாக்கமுல்லாஹ் ஹைரா.